இல்லை ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது ஞான 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதாமேன்னார். அவர் ஞானத்தை வந்து எளிமையாக கொடுக்குறாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் ஞானம் அடைஞ்சிடுறாங்க. பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் ஞானம் ஞானம்னு பேசுகிறோம், ஆனால் ஞானமாக என்னன்னே தெரியல. என்ன இல்லாமல் தேடுதல், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், என்ன இல்லாமல் முயற்சிகள் பண்ணி கடைசியில் என்னன்னு சொன்னால், அதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு 58 ஆகிப்போச்சு. அப்போ உண்மையிலே அவ்வளோ கஷ்டமான ஒன்றா? இப்போ முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சுலபங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு, பிறகு ராத்திரியும் பகலினு வேலை செய்யணுன்ற. நானும் 60 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கீங்க, யாரும் மாறின மாதிரி தெரியலையாம்ப. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணால் போதுங்க ஞானம் அடைஞ்சிடலான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சுலபங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் 60 வருஷமாக பேசியும் ஒன்றும் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ உண்மையில் அங்கே என்ன தான் பிரச்சனை? ஞானம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஞானம்னா என்னன்னே தெரியாமல் தான் நான் உட்பட பலரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அது தெரிகிறதே ஒரு ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சாலே ஞானம் அடைஞ்ச மாதிரி தான். ஞானம் அடையும் ஞானம்னா தெரிஞ்சு அப்புறம் அதுக்காக முயற்சி பண்ணுறதுங்கிறது வந்து அப்படி தேவையே கிடையாது. நீங்கள் ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சு ஞானத்துக்குள்ள டெஃபினிஷனை தெரிஞ்சாலே போதும். அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரி ஞானத்துக்கு வந்து என்னெல்லாமோ ஒரு தன்மையை வச்சுருக்குறோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து, நம்ம தமிழர் தான், அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, ஞானம் அடையிறாக இருந்தால் 40 வயசுக்குள்ளே அடையணுமாமே அப்படி தான் நானும் கேட்டார். ஏன் என்ன சொல்கிறீங்க, 40 வயசுக்கு மேலே அடைஞ்சா என்னாச்சு என்ன கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது ஞான 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதாமே என்னார். அப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க சொல்லி அவர்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஒரு மாதிரி விசித்திரமான என்னெல்லாமோ ஒரு எண்ணெல்லாம் இருக்குது. புத்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புத்தர் அவர் ஞானத்தை வந்து எளிமையாக கொடுக்குறாரு, அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஞானம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு எளிதாக இருக்க ஞானம் அடைகிறது, இவ்வளவு சுலபமாக இருக்க, ஏன் நிறைய பேர் ஞானம் அடையலை, ஞானம் அடைகிறவங்க நிறைய குறைவாக இருக்கிறாங்க உலகத்தில் இன்னும் சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு 10 சீடர்களை கூப்பிட்றாரு, நீங்கள் 10 பேரும் போங்க, ஆளுக்கு 10 பேரை இன்டர்வியூ பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும், உண்மையில் எது தேவை உங்களுக்கு, ஏன்னா என்னெல்லாமோ தேவை இருக்குது, உங்களுக்கு எது பிரதானமோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுவாங்க சொல்லி 10 பேரையும் அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தரும் 10 பேரை இன்டர்வியூ பண்ணணும். எல்லோரும் திரும்பி வராங்க 10 பேரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு. இவர் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு சொல்லி ஒன்றுமே கேட்கல, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேரை இன்டர்வியூ பண்ணீங்க, மொத்தம் 100 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. இந்த 100 பேரில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களான்னுட்டு கேட்குறாரு. ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஞானம்னா என்னே தெரில. நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினைப்போம். அது வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இப்படி என்னெல்லாமோ கேள்வி கேட்போம். ஞானம்னு சொல்லுதுன்னா என்னன்னே தெரில. ஒரு சராசரி மனிதனை பொறுத்தளவில் ஞானங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒன்றாகி போயிடுது. ஆனால் சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நிம்மதி அடைகிறதுங்கிறது அந்த ஞானம் அடைஞ்சால் தான் சாத்தியம். அதாவது உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே உண்மையிலே மனோரீதியாக எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறோம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் தான் வந்து என்னெல்லாமோ மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது சொல்லி சொல்லியிருப்போம். இறைவனுடைய அடியை சேர்ந்தால் தான் உனக்கு கவலையிலிருந்து விடப்பட முடியுங்கிறார். இப்போ ஒருத்தர் போய் கேட்குறாரு, எனக்கு மனசு கவலையாக இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒரு டாக்டர்கிட்டே யார்ட்டே போய் கேட்குறாங்கன்னு சொன்னால், நீ போய் ஆண்டவனை போய் சேர அடைஞ்சரு, விடுதலை எல்லாம் முடிஞ்சிரும்னு சொன்னால் அவர் முடிச்சிருவார். அதே மாதிரி இல்லை, ஞானம் அடைஞ்சால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு சொன்னாலும் அவருக்கு அது எப்படி ஞானம் அடைகிறதுனால பிரச்சனை தீருன்னு சொன்னால், ஞானம் அடைகிறதுங்கிற சாதாரண விஷயமா? ஏன்னா ஞானங்கிறது அப்படி ஒரு விஷயமா இருக்குது. எல்லாரும் ஞானம் ஞானம்னு பேசுகிறோம், ஆனால் ஞானமாக என்னன்னே தெரியல. இப்போ என்னுடைய லைஃப்பை பொறுத்தளவில் ஞானத்தை தேடி எப்போ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், நான் 18வது வயசில் என்டர் பண்ணுறேன். என்ன இல்லாமல் தேடுதல், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், என்ன இல்லாமல் முயற்சிகள் பண்ணி கடைசியில் என்னன்னு சொன்னால், அதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு 58 ஆகிப்போச்சு. 40 வருஷம் தேடும். அப்போ உண்மையிலே அவ்வளோ கஷ்டமான ஒன்றா? ஒரு சராசரி மனிதனாலும் அடைய முடியாத ஒன்றா? இப்போ சில இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சித்தர் பாடல் ஒன்று இருக்கும். அந்த சித்தர் பாடலில் ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, ஐயே மெத்த கடினம் ஆன்மவித்தை நீட்டு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆன்மவித்தை செட் பண்ணுறது பெரிய ரொம்ப கடினமான ஒன்று. ரமணர் அதை அப்படியே மாற்றி சொல்லுவார்,
ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தைன்னு சொல்லி சொல்லுவார். ரொம்ப சுலபம் அடைஞ்சிடலாம் பாரு. அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் நாம ஜபம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் அடைஞ்சிடலாமான்னு கேட்குறாரு. ஆமாம் ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாரு. அப்போ நீ வந்து அப்போ காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் பண்ணால் போதுமாங்கிறார். அப்போ அவர் சொல்லிடுறாரு, நீ இப்படி டைம் டேபிள் போட்டெல்லாம் ஞானம் அடைய முடியாது, நீ நாம ஜபம் பண்ணுறது வந்து அகோராத்திரம் பண்ணணுங்கிறாரு, ராத்திரியும் பகலுமாக பண்ணணுங்கிறார். இப்போ முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சுலபங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு, பிறகு ராத்திரியும் பகலுன்னு வேலை செய்யணுன்றார். அதாவது டபுள் ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. உண்மையிலே சுலபங்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கஷ்டங்கிற மாதிரி ஒரு வேலையும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய இதுகளை படிச்சிருப்பீங்க. அவர் நிறைய நூல்கள், அவருடைய இதை பற்றி நூல்கள்லாம் இருக்குது. அப்போ அவருடைய இதுகளில் வந்து இந்த ஏழியர் டாக்ஸ்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அந்த ஏழியர் டாக்ஸ் புக்கை படிச்சிங்கன்னு சொன்னால் அதில் அவர் சொல்லுவார், ஒரு திராட்சை செடியை நீங்கள் உற்பத்தி பண்ணணும், திராட்சை பழத்தை பறிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விதையை போடணும், அது வந்து ஒரு செடியாக வளரும், பிறகு நீங்கள் அதை பராமரித்து நல்லாமல் பண்ணணும், பிறகு அது வந்து காய்க்கு பூக்கும் காய்க்கும் பிறகு பழம் கிடைக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடைய மீட்டிங்கை அட்டன் பண்ணும் பொழுது நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும், நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போகலாம். ஞானம் அடைகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம், நீங்கள் என்னுடைய ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் போதும் ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி சொல்லுவார். பிறகு அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய லேட்டர் டாக்ஸ்னு சொல்லி பழையபடி இன்னொரு புக், ஏழையர் டாக்ஸுங்கிற மாதிரி லேட்டர் டாக்ஸ்னுட்டு ஒரு புக் வந்துருக்கு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த புக்கிலையும் சொல்கிறார், அப்புறம் நான் நேரில் அவர்கிட்ட நான் ரொம்ப லேட்டராக தான் நான் கேள்வி அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டது. அப்போ அவர் நேரிலேயே சொல்வார், நானும் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுகிட்டு இருக்கீங்க, யாரும் மாறின மாதிரி தெரியலையாம்ப. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணால் போதுங்க ஞானம் அடைஞ்சிடலான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சுலபங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் 60 வருஷமாக பேசியும் ஒன்றும் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ உண்மையில் அங்கே என்ன தான் பிரச்சனை? உண்மையிலே சுலபமானது தானா கஷ்டமானது தானா? இந்த அஷ்டோக்கரருக்கு வந்து அஷ்டோக்கர கீதை நீட்டெலாம் ஒன்று இருக்குது, அது வந்து ஜனகருக்கு வந்து அஷ்டோக்கர முனிவர் சொன்னதாக. இப்போ ஜனகர் வந்து ஏதோ ஒரு சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு குதிரையில் அந்த காலத்தில் எல்லாமே வெஹிக்கிள் வந்து குதிரை தான், குதிரையில் வந்து ஒரு சேனத்தில் கால் வச்சு மறு சேனத்தில் கால் வைக்கிறதுக்குள்ளே ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ உண்மையா நீட்டு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா தான் அஷ்டோக்கரை வந்து அவருக்கு அந்த ஞானத்தை போதிச்சாருங்கிற மாதிரி அந்த இது வரும். அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், சுலபங்கிற மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறை சாத்தியத்தில் வந்து நிறையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே ஏதோ ஒன்று நம்மளை குழப்புற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சுலபமாக கஷ்டமானு சொல்ல முடியாத அளவில், தெரிய முடியாத அளவில், அது நிர்ணயம் பண்ண முடியாத அளவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.